ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணவேணி விலாக். இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா, துளசி செடி கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், ஒரு அஞ்சாறு தொட்டியில் துளசி செடியாக தான் இருக்கும். இந்த துளசி செடியெல்லாம் வளர்ந்து அதுக்கப்புறம் அது மேலே வந்து பூ பூத்து நம்மளுக்கு விதையாக மாறிடும். அந்த விதையெல்லாம் காஞ்சிருக்கும், அந்த விதையை தான் நீங்கள் வெட்டி விடணும். இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக விதையாக இருக்குது. நான் அதை தான் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி விதைகள்லாம் கட் பண்ணி விட்டுணும். அப்போ தான் வந்து துளசி இலைகள் மறுபடியும் குரோத்தாக மறுபடியும் வளரும். நம்ம வந்து எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு சளி தொல்லையாக இருந்தால் கூட இந்த துளசி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், துளசி செடியில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சம் துளசி செடி வந்து கிள்ளும்போது நெகம்படாமல் கிள்ளணும். ஏன்னா நம்ம சாமிக்கெல்லாம் வைப்போம், அதனால் வந்து நான் நெகம்படாமல் தான் கிள்ளி எடுப்பேன். அப்புறம் நான் கத்திரிக்கோள் வந்து போட மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் கத்திரிக்கோள் போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து கத்திரிக்கோளில் கட்டிங் பண்ணுறதில் கையிலேயே நகம்படாமல் அப்படியே நான் எடுத்துறது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.